வணக்கம் முக்கிய நிகழ்வுகள் தெலுங்கானா தனி மாநில அறிவிப்பு குறித்து பிரதமருடன் சோனியா இறுதிக்கட்ட ஆலோசனை போராட்டக்கலமாக மாறியுள்ள ஆந்திராவில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு ஐ பி எல் மேட்ச் பிக்சிங் குறித்த குழு சட்டவிரோதமானது என்று அறிவிப்பு புதிய குழு அமைத்து விசாரிக்க மும்பை ஹைகோர்ட் அதிரடி உத்தரவு பாரதிய ஜனதா மூத்த தலைவர் அத்வானி சேலம் வருகை பாதுகாப்பு ஏற்பாடுகள் உச்சகட்டம் விரிவான செய்திகள் தெலுங்கானா தனி மாநில அறிவிப்பை காங்கிரஸ் காரிய கமிட்டி உள்ள நிலையில் பிரதமர் மன்மோகன் சிங்கை காங்கிரஸ் தலைவர் சோனியா சந்தித்து ஆலோசனை நடத்தினார் விரைவில் நடக்கவுள்ள லோக்சபா தேர்தல் மற்றும் ஆந்திர சட்டசபை தேர்தல் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு தெலுங்கானா தனி மாநிலத்தை உருவாக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது இதுகுறித்து ஆலோசிப்பதற்காக ஐக்கிய முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் செவ்வாயன்று மாலை கூட்டப்பட்டுள்ளது பிரதமர் மன்மோகன் சிங் காங்கிரஸ் தலைவர் சோனியா மற்றும் காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்கின்றனர் அதை தொடர்ந்து நடக்கவுள்ள காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டத்தில் தெலுங்கானா தனி மாநில அறிவிப்பு வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் செவ்வாய் என்று பகலில் பிரதமர் மன்மோகன் சிங்கை காங்கிரஸ் தலைவர் சோனியா நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார் முன்னதாக சோனியாவை உள்துறை அமைச்சர் சுஷில் சுஷில்குமார் ஷிண்டே ஆந்திர மாநில காங்கிரஸ் மேலிட பார்வையாளர் திக் விஜய் சிங் முன்னாள் பார்வையாளர் குலாம் நபி ஆசாத் சந்தித்து பேசினர் ராயலசீமா மண்டலத்தில் உள்ள அனந்தபூர் கர்னூல் ஆகிய மாவட்டங்களை புதிதாக உருவாக போகும் தெலுங்கானா மாநிலத்தில் சேர்க்கவும் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா ஆகிய இரு மாநிலங்களுக்கும் தலைநகராக ஹைதராபாத்தை அறிவிப்பதெனவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக டெல்லி வட்டாரங்கள் கூறுகின்றன ஆந்திராவை பிரிக்க கடும் எதிர்ப்பு தெரிவித்து கடலோர ஆந்திரா மற்றும் ராயலசீமா மண்டலங்களில் போராட்டங்கள் வெடித்துள்ளன தெலுங்கானா தனி மாநிலத்தை உருவாக்க எதிர்ப்பு தெரிவித்து வரும் முதல்வர் கிரண்குமார் ரெட்டி மற்றும் அமைச்சர்களுக்கு எதிராக தெலுங்கானா ஆதரவாளர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் இரு பிரிவாக ஆந்திராவே போராட்டக்களமாக மாறியுள்ளது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தெலுங்கானா தனி மாநில அறிவிப்பு வெளியிடப்பட்டால் அசம்பாவிதங்கள் நிகழக்கூடும் என்பதால் மாநிலம் முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் ஆந்திர முதல்வர் கிரண்குமார் ரெட்டி டெல்லியில் முகாமிட்டு ஆலோசனைகளில் பங்கேற்றுள்ளார் ஐபிஎல் பி விவகாரம் குறித்து விசாரிக்க வாரியம் அமைத்த விசாரணை குழு சட்டவிரோதமானது என்று மும்பை உயர்நீதிமன்றம் அதிரடியாக அறிவித்துள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டிகளின்போது ஸ்பாட் பிக்சிங்கில் ஈடுபட்டதாக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வீரர்கள் ஸ்ரீசாந்த் அஜித் சண்டிலா அங்கித் சவான் ஆகியோரை டில்லி போலீசாா் கைது செய்தனா் பேட்டிங்கில் ஈடுபட்டதாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாகி குர்நாத் மெய்யப்பன் உள்ளிட்ட பலர் மும்பை போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் இதுகுறித்து விசாரிக்க கிரிக்கெட் வாரியத்தால் நியமிக்கப்பட்ட ஓய்வு பெற்ற நீதிபதிகள் ஜெயராம் சவுதா ஆர் பாலசுப்பிரமணியம் ஆகியோரை கொண்ட இருவர் குழு தனது விசாரணை அறிக்கையை வாரியத்திடம் கடந்த ஞாயிறன்று சமர்ப்பித்தது சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகளுக்கு ஸ்பாட் பிக்சிங் விவகாரத்தில் எந்த தொடர்பும் இல்லை என்றும் என் சீனிவாசன் ராஜ்குந்த்ரா மற்றும் குருநாத் மெய்யப்பன் ஆகியோர் முறைகேடுகளில் ஈடுபட்டதற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை என்றும் குழு அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் விசாரணை குழுவின் முடிவை எதிர்த்து பீகார் கிரிக்கெட் சங்கம் சார்பில் தொடர்ந்த பொதுநலன் வழக்கை செவ்வாய் என்று மும்பை உயர்நீதிமன்றம் விசாரித்தது இருநபர் குழுவை கிரிக்கெட் வாரியம் தன்னுடைய விதிகளின் கீழ் அமைத்த விதம் சட்டவிரோதமானது என்று கூறிய நீதிபதிகள் விசாரணை குழு சேகரித்த ஆதாரங்கள் முன்னுக்கு பின் முரணாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர் ஆகவே ஸ்மார்ட் பிக்ஸிங் மற்றும் பெட்டிங் தொடர்பான ஒட்டுமொத்த விவகாரமும் மீண்டும் விசாரிக்கப்பட வேண்டியது அவசியம் என்றும் மும்பை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது இருவர் குழு அளித்த விசாரணை அறிக்கை செல்லுபடியாகாத நிலை ஏற்பட்டுள்ளதால் கிரிக்கெட் வாரியத்துக்கு நெருக்கடியை அளித்துள்ளது மும்பை உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் முறையிடுவது பற்றியும் வாரியம் ஆலோசிக்கிறது மருமகன் குருநாத் மையப்பன் கைதை தொடர்ந்து வாரியத் தலைவர் பதவியிலிருந்து தற்காலிகமாக விலகிய சீனிவாசன் மீண்டும் தலைமை பொறுப்பை ஏற்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது இந்நிலையில் மும்பை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு அவருக்கு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது ஆடிட்டர் ரமேஷின் மறைவிற்கு அஞ்சலி செலுத்த பாரதிய ஜனதா மூத்த தலைவர் அத்வானி வருகையை முன்னிட்டு சேலத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன கடந்த தேதி பத்தொன்பதாம் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச்செயலாளர் ஆடிட்டர் ரமேஷ் சேலத்தில் மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்டார் இச்சம்பவம் நடந்து பத்து நாட்களுக்கு மேலாகியும் கொலையாளிகள் குறித்த முக்கிய துப்புகள் கிடைக்காமல் போலீசார் திணறி வருகின்றனர் ஆடிட்டர் ரமேஷ் கொலை சம்பந்தமாக விசாரணை நடத்தி வரும் சிறப்பு புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் கடந்த பத்து நாட்களில் ஐநூறு பேரிடம் விசாரணை நடத்தியும் இதுவரை கொலை சம்பந்தமாக எந்தவித தகவலும் கிடைக்கவில்லை இந்நிலையில் கொலையான ரமேஷ்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வரும் வியாழனன்று பாரதிய ஜனதா மூத்த தலைவர் அத்வானி சேலம் வருகிறார் இவரது வருகையை முன்னிட்டு சேலம் மாநகர் முழுவதும் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் கூட்டம் நடக்கும் இடத்தை தங்களது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ள போலீசார் மாநகர எல்லைப் பகுதியில் புதியதாக சோதனை சாவடிகள் அமைத்து அனைத்து வாகனங்களையும் முழுமையாக சோதனை செய்து வருகின்றனர் கட்சி நிர்வாகிகளின் முழு விவரங்களையும் கேட்டு வீடியோ பதிவும் செய்கின்றனர் கடந்த முறை தமிழகம் வந்த அத்வானியை கொலை செய்யும் சதி திட்டத்துடன் பைப் வெடிகுண்டுகள் பயன்படுத்தப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து சேலத்தில் வெடிகுண்டு நிபுணர்கள் மாநகர் முழுவதும் உஷார்படுத்தப்பட்டுள்ளனர் ராஜஸ்தான் மாநிலத்தில் நடந்த பயங்கர சாலை விபத்தில் பள்ளி குழந்தைகள் பத்து பேர் பரிதாபமாக பலியாயினர் ராஜஸ்தான் மாநிலம் ஹனுமன்கர் மாவட்டத்தில் உள்ள கோலுவாலா என்ற பகுதியில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளை ஏற்றிக்கொண்டு செவ்வாய் என்று காலை பேருந்து சென்று கொண்டிருந்தது கோலுவாலா அருகே தேசிய நெடுஞ்சாலையில் பேருந்து சென்றபோது முன்னால் சென்ற ஒரு வாகனத்தை முந்திச் செல்ல டிரைவர் முயன்றார் அப்போது எதிரில் வந்த லாரியும் பள்ளி பேருந்தும் நேருக்கு நேராக பயங்கரமாக கொண்டதில் சம்பவ இடத்திலேயே எட்டு குழந்தைகள் பரிதாபமாக இருந்தனர் பலத்த காயமடைந்த இருபதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளை போலீசார் விரைந்து சென்று அருகில் உள்ள ஸ்ரீ அம்பா மருத்துவமனையில் சேர்த்தனர் அங்கு மேலும் இருவர் சிகிச்சை பலனின்றி இறந்தனர் அதே நேரத்தில் விபத்துக்கு காரணமான பேருந்து மற்றும் லாரியின் டிரைவர்கள் உயிர் தப்பிவிட்டனர் தலைமறைவான அவர்களை போலீசார் தேடி வருகின்றனர் முல்லைப் பெரியாறு அணை விஷயத்தில் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஏற்பட்ட ஒப்பந்தம் காலாவதியாகிவிட்டதாக உச்சநீதிமன்றத்தில் கேரள அரசு தனது வாதத்தை முன்வைத்துள்ளது முல்லைப்பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை நூற்று நாற்பத்தி இரண்டு அடியாக உயர்த்த உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது இதை ஏற்க மறுத்த கேரள அரசு அணையின் நீர்மட்டத்தை நூற்று முப்பத்து ஆறு அடியாக குறைக்க சட்டசபையில் தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றியது அத்துடன் புதிய அணை கட்டவும் கேரள அரசு திட்டமிட்டது இதை எதிர்த்து தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் இறுதிக்கட்ட விசாரணை நடந்து வருகிறது அணை உறுதியாக இருப்பதால் புதிய அணை தேவையில்லை என்று தமிழக அரசு தனது வாத முடித்துள்ள நிலையில் கேரள தரப்பில் வாதம் துவங்கியது அப்போது ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்து ஆறாம் ஆண்டில் திருவிதாங்கூர் சமஸ்தானத்துடன் போடப்பட்ட ஒப்பந்தம் கொச்சியும் திருவாங்கூரும் போதே காலாவதியாகிவிட்டதாகவும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டு தமிழகத்துடன் கேரள அரசு ஏற்படுத்திய ஒப்பந்தம் முழுமையானது அல்ல என்றும் கேரள அரசு வக்கீல் கூறினார் முல்லைப் பெரியாறு இரு மாநிலங்களுக்கு இடையிலானது அல்ல என்றும் நதியும் அணையும் கேரளாவுக்கே சொந்தம் என்றும் அதே நேரத்தில் தமிழகத்துக்கு தண்ணீர் தருவதில் பிரச்சினையில்லை என்றும் கேரள தரப்பில் தெரிவிக்கப்பட்டது உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் அணையின் நீர்மட்டத்தை நூற்று நாற்பத்தி இரண்டு அடியாக உயர்த்துவதை நடைமுறைப்படுத்தாமல் இருக்க கேரள சட்டசபையில் தனியாக சட்டம் கொண்டு வரப்பட்டது குறித்து நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் இதற்கு பதிலளித்து வாதிட்ட கேரள அரசு வக்கீல் கேரளாவில் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு அணைகள் பாதுகாப்பு சட்டம் கொண்டு கொண்டுவரப்பட்டதாகவும் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு அதில் திருத்தம் மட்டுமே செய்யப்பட்டதாகவும் தெரிவித்தார் கேரளாவின் வாதம் மேலும் சில நாட்கள் தொடர உள்ளது உயர்ந்து வரும் செலவுகளுக்கேற்ப பலன்களை வழங்குதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் தொழிற்சங்கங்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன உயர்ந்து வரும் செலவுகளுக்கேற்ப நிதி பலன்களை உயர்த்தவும் தொழிலாளர் மற்றும் வேலை வேலையளிப்போர் கொண்ட சட்டப்படியான முத்தரப்பு குழுக்களை அமைக்கவும் உடல் உழைப்பு தொழிலாளர் சட்டத்தின் கீழ் அமைக்க வேண்டிய முத்தரப்பு ஆலோசனை குழுவை அமைக்கவும் தொழிற்சங்கங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன இவற்றை முன்வைத்து செவ்வாயன்று தமிழகம் முழுவதும் பல்வேறு தொழிற்சங்கங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டன சென்னையில் சிஐடியு மாநில தலைவர் சவுந்தரராஜன் எம்எல்ஏ தலைமையில் தேனாம்பேட்டை டிஎம்எஸ் அலுவலக வளாகத்தில் தொழிலாளர் ஆணையர் அலுவலகம் முன் போராட்டம் நடந்தது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தங்களது கோரிக்கை அடங்கிய பதாகைகளை ஏந்திய வண்ணம் கோஷமிட்டனா் கோரிக்கை மிக சாதாரணமானது லட்சம் பேர் இப்போது உறுப்பினராக இருக்கிறார்கள் இன்னும் கோடிக்கணக்கான பேர் உறுப்பினராக வேண்டிய தேவை இருக்கிறது உறுப்பினர் ஆவதை தடை செய்யக்கூடிய முறையிலே பல்வேறு கதைக்கு உதவாத நிபந்தனைகளை ஆட்சியாளர்கள் விதிக்கிறார்கள் அதேபோல் மிக சாதாரண இந்த தொழிலாளிகளுக்கு வங்கி கணக்கு இருந்தால்தான் புதுப்பித்தல் என்கிற அந்த நிபந்தனையை விதிக்கிறார்கள் அதுவும் கோபத்தை சீற்றத்தை உண்டாக்கி இப்படிப்பட்ட மிக சாதாரண கோரிக்கைகள் இதை இரண்டு ஆண்டுகளாக முரட்டுத்தனமாக நிராகரித்ததால் மறியல் போராட்டம் நடைபெறுகிறது இப்போராட்டத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டதோடு சாலை மறியலிலும் ஈடுபட முற்பட்டனர் அவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் கைது செய்து வாகனங்களில் ஏற்றி அருகில் இருந்த கல்யாண மண்டபத்திற்கு அழைத்துச் சென்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அனுமதியின்றி இயங்கி வந்த குடிநீர் சுத்திகரிப்பு நிறுவனத்திற்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சீல் வைத்து நடவடிக்கை மேற்கொண்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே உள்ள நேரலக்கோட்டை கிராமத்தில் தனியார் குடிநீர் சுத்திகரிப்பு நிறுவனம் இயங்கி வந்தது இந்நிறுவனம் விநியோகிக்கும் குடிநீரில் புழுக்கள் இருப்பதாகவும் மாசு கலந்து இருப்பதாகவும் தொகரப்பள்ளி கிராம மக்கள் புகார் தெரிவித்தனர் இதைத் தொடர்ந்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடியாக குடிநீர் சுத்திகரிப்பு நிறுவனத்தில் ஆய்வு நடத்தினர் முறையான ஆவணங்கள் எதுவுமின்றி அனுமதி பெறாமல் இங்கு குடிநீர் சுத்திகரிப்பு செய்யப்பட்டது தெரியவந்தது இதையடுத்து மாவட்ட நியமன அலுவலர் கலைவாணி தலைமையிலான அதிகாரிகள் குடிநீர் நிறுவனத்திற்கு சீல் வைத்தனர் மாவட்டம் முழுவதும் இந்த ஆய்வு தொடரும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் கடந்த ஒரு மாதமாக முறையாக குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து திருச்சியில் பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் மதுரை நான்கு வழிச்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது திருச்சி மாநகராட்சி பஞ்சப்பூர் பகுதியில் காவிரி குடிநீர் விநியோகம் இல்லை இதனால் அங்கு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கப்பட்டு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது ஆனால் கடந்த ஒரு மாதமாக இந்த பகுதியில் சீராக குடிநீர் வழங்கப்படவில்லை இதுகுறித்து மாநகராட்சி நிர்வாகத்திடம் பொதுமக்கள் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி பெண்கள் காலி செவ்வாய்க்கிழமை அன்று திருச்சி மதுரை நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் மறியலை கைவிட வலியுறுத்தினர் இதனால் பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது பின்னர் மாநகராட்சி அதிகாரிகள் முறையாக குடிநீர் விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததை தொடர்ந்து மறியல் கைவிடப்பட்டது மாநகராட்சி ஆபீஸ்ல போய் மூணு தடவை ரிப்போர்ட் கொடுத்திருக்கோம் எங்களுக்கு தண்ணி இல்ல எங்களுக்கு தண்ணி வேணும் எங்க தண்ணி வசதி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்திருக்கோம் அவங்க எந்த நடவடிக்கையுமே எடுக்கல ரெண்டாயிரத்தி ஒன்பதோட சார் சார் ரெண்டாயிரத்தி ஒன்பது தண்ணி வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் வரி கட்டிருக்கோம் இப்ப வந்து வரி கட்டலாம் சொல்லிட்டு பைப் லைனை கட் பண்ண வர்றாங்க குடிநீர் கேட்டு பெண்கள் நடத்திய போராட்டத்தால் மதுரை நெடுஞ்சாலையில் பல மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தினமலர் நாளிதழ் பட்டாசு உற்பத்தியாளர் சங்கம் இணைந்து சிவகாசியில் நடத்திய பாதுகாப்பு விழிப்புணர்வு கருத்தரங்கில் தொழிலாளர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர் சமீப காலமாக பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்படும் விபத்துகள் அதிகரித்துள்ளது இந்நிலையில் பட்டாசு தொழிற்சாலை விபத்துகளை தடுப்பதற்காக தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் நலன் கருதி தினமலர் நாளிதழ் சார்பில் சிவகாசியில் விழிப்புணர்வு கருத்தரங்கு நடந்தது இக்கருத்தரங்கு தமிழ்நாடு பட்டாசு மற்றும் கேப் உற்பத்தியாளர் சங்கமான டான்பாமாவின் முன்னாள் தலைவர் செல்வராஜன் தலைமையில் நடந்தது இந்த சமீபத்தில் சம்பவமாக ஆரம்பிச்சது ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அரை மணி முக்கால் மணி கழிச்சுல போயிருச்சு போயிருந்தாலும் நம்ம இது படி விதிகள் படி ஒட்டுமொத்தமாக வெடிக்க கூடாது வெடிக்க கூடாது எப்போ ஒட்டுமொத்தமா வெடிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மருந்துனுடைய தனியாக மருந்து தான் அதுல வந்து ஒட்டுமொத்தமாக வெடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு சோ அந்த இடத்துல என்ன பண்ணியிருந்தாங்க அவங்க தன்னுடைய பேராசையினால அதிகமான வெடிமருந்து கலர் மருந்து கலவை ட்ரை பண்ணது பண்ணாது எல்லாம் அந்த பக்கத்தில் வச்சுருந்தாங்க ரேடியா வீட்லேயும் வந்து இந்த இந்த தரையெல்லாம் கழுவுறதுக்கு வந்து சில பொருட்கள் யூஸ் பண்ணுவாங்க அதுலேயும் கெமிக்கல்ஸ் இருக்குது பட் யூஸ்வலாக வந்து அது அந்த அதனோட கான்சென்ட்ரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் அதுலேருந்து வர அந்த புகையை வந்து கண்ணில் படலாம் கண்ணில் அதனால கண்ணுக்கு ஆபத்து வரலாம் அதனால் அது இப்போ வீட்டில் அவங்க யூஸ் பொழுதும் ரொம்ப ஜாகிரதையாக அதை பயன்படுத்தணும் இக்கருத்தரங்கில் கலந்து கொண்ட பட்டாசு உற்பத்தியாளர்கள் போர்மேன்கள் சூப்பர்வைசர்கள் தொழிலாளர்கள் ஆகியோர் விபத்தை தவிர்க்கவும் பாதுகாப்பாக பட்டாசு தயாரிக்க சட்ட விதிமுறைகளுக்கு கட்டுப்படுவோம் என்றும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் தங்கத்தின் விலையில் செவ்வாய் என்று ஒரு சவரனுக்கு இருநூற்று நாற்பது ரூபாய் குறைந்திருந்தது ஒரு சவரன் தங்கம் இருபத்தோராயிரத்து முன்னூற்று பனிரண்டு ரூபாய்க்கு விற்பனையானது ஒரு கிராம் ஆபரண தங்கம் இரண்டாயிரத்து ஆறுநூற்று அறுபத்து நான்கு ரூபாயாக இருந்தது வெள்ளி ஒரு கிராமுக்கு இருபது காசுகள் அதிகரித்து நாற்பத்தி நான்கு ரூபாய்க்கு விற்பனையானது பார்வெள்ளியின் விலை நாற்பத்தோராயிரத்து நூற்று பத்து ரூபாயாக இருந்தது பொள்ளாச்சியில் உள்ள குரங்கு அருவியில் தண்ணீர் கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர் தென்மேற்கு பருவமழை தமிழகத்தில் தீவிரமடைந்துள்ளதால் பல்வேறு மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருகிறது பொள்ளாச்சி கிணத்துக்கடவு வால்பாறை ஆகிய பகுதிகளில் பெய்து வரும் மழையால் ஆழியார் அணையில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது இதனால் குரங்கு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து விழத்து வங்கியுள்ளது